வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்று நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோவினுடைய 2020 அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். மார்ச் 2020 முடிஞ்ச ஃபைனான்சியல் இயரில் கிடைச்ச அந்த ரிசல்ட்ஸை வச்சு 2019 என்ன இருந்தது, 2020 எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே சின் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், வெறும் காமெடி வீடியோஸ் ஃபன் வீடியோஸ்க்காக. தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் அங்கேயும் கொடுத்து எங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தர வேண்டும். இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போனால் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே இந்த 2020 இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன், அப்டேட் இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷனில் என்ன பார்ப்போம்னா, ஜூன் 2020 ரீசெண்ட் வரையில் அதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கிறது, அது 2019 எப்படி இருந்தது, அதனுடைய மாற்றம் என்ன அப்படிங்கிறது. 2020 டோட்டல் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 74% இருக்குது. ஸோ 74% இந்த கம்பெனி வச்சுருக்குன்னா அந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹோல்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே நேரத்தில் செப்டம்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 74% இருந்தது, இப்போவும் 74%. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆல்மோஸ்ட்டுங்கிறதோட சேமாகவே இருக்கிறது. ஸோ ப்ரமோட்டருக்கு இன்னும் அந்த கம்பெனி மேலே அந்த ஹோல்டு இருக்குது. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 2.05% இப்போ வச்சுருக்காங்க. செப்டம்பர் 2019 1.26% வைஸ் பார்த்தோம்னா கம்மி தான், 0.7, 0.8 தான் கூடின மாதிரி இருக்குது. பட் அதில் 1.5%லேருந்து ஆல்மோஸ்ட் டபுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பர்சன்டேஜ் வைஸ் அந்த டோட்டல் ஷேர் ஹோல்டிங்கில் கம்மினாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதே கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் வாங்கியிருக்காங்கும் போது அவங்களுக்கு இது மேலே நல்ல வேலை இறங்கியிருக்கு, நல்லா வாங்கினா இன்னும் வந்துட்டு போக போக நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருந்திருக்கலாம். அடுத்ததாக என்ன பார்க்கணும், அடுத்ததாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் டிஐஐஸ் வந்து 7.16% இப்போ வச்சுருக்காங்க, முன்னாடி 6.97, ஆல்மோஸ்ட் சேம் தான். எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.84 இப்போது, முன்னாடி 8.35. அவங்களோடது கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, மேபி இந்த சுச்சுவேஷன்னால இருக்கலாம். அதர் பார்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரீட்டைலர்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்க 10.52, 10.63, பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஸோ பேசிக்கலி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பெரிய ஒரு பயங்கரமான இந்த சுச்சுவேஷனில் பயங்கரமான ஒரு வித்தியாசம் இல்லை. இப்போ நம்ம வேல்யூவேஷன் பார்க்கலாம். இப்போ விப்ரோவினுடைய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 571 கோடி பங்குகள், கரண்ட் ப்ரைஸ் வந்து 272 ரூபாய், மார்க்கெட் கேபிடலைசேஷன் 100,000 கோடி ரூபாய்கள். இப்போ அவங்களோட இபிவி கால்குலேஷன் பார்த்தோம்னா, முன்னாடி 2019 பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆவரேஜ், 2019 முந்தைய 4 ஆண்டு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 54,839 கோடி ரூபாய் ஆவரேஜ் ரெவன்யூவாக இருந்திருக்கிறது. இப்போ 57,000 கூடி இருக்கிறது, 57,000 கோடிகளாக கூடி இருந்தாலும் 4% வளர்ச்சி. அதே நேரத்தில் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 46,500 கோடியாக இருந்தது, 48,862 கோடியாக கூடியிருக்கிறது, அதுவும் 4% வளர்ச்சிங்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டும் ஈவன் அவுட் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் மின் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அவங்க காமிச்சபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8,255 ரூபாய் ஆவரேஜ் டவுட்டாக, இப்போ அது 8,400 கோடி ரூபாய்களாக கூடியிருக்கிறது, 2% வளர்ச்சி. கன்சிடரிங் தி சுச்சுவேஷன் இது வந்து ஓகேவான வளர்ச்சின்னு சொல்லலாம், ஏன்னா ரொம்ப வந்து, பட் எனிவேஸ் மார்ச்சில் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் இந்த பிரச்சனைகள் இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆப்வியஸ்லி இது 2% அப்படின்னு சொன்னால் இன்கம் பிஃபோர் ஆஃப்டர் டேக்ஸும் வந்து 2% தான் வளர்ந்துருக்கும். இப்போ அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, கையில் எத்தனை கேஷ் வச்சிருக்காங்க எக்ஸஸ் கேஷ்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக 691 கோடி ரூபாய் வைத்திருந்தவங்க இப்போ வந்து 930 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கூடி இருக்கிறது. ஸோ பேசிக்கலி வந்த ப்ராஃபிட்டில் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கலாம். அதர் ஃபைனான்சியல் அசட்ஸ் 544 கோடியாக இருந்தது, 588 கோடியாக கூடியிருக்கு, இந்த இரண்டுமே நல்லா கூடியிருக்கு. அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து குறைந்திருக்கிறது, மேபி அது ரிடீம் ஆன பிறகு அதை எடுத்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், ஐ மீன் ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போட்டிருக்கலாம், அதில் 14% வந்து குறைந்திருக்கிறது. அதே மாதிரி கேஷ் அண்ட் கேஷ் இக்குவலன்ஸும் ஒரு 8% குறைஞ்சிருக்கு. ஸோ இதை எடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மாக போட்டிருந்திருக்கலாம். அதே நேரத்தில் அதர் ஃபைனான்ஷியல் அசட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து 41 விழுக்காடு குறைந்திருக்கிறது. பாசிபிளி இந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் அசட்ஸில் இதெல்லாம் வந்துட்டு கேஷ் ஆகி அதை இவங்க கொண்டு போய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பேசிக்கலி இது பெரிய சேஞ்சஸாக ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்ட் லயபிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிருச்சு, 14% வந்து குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை, கொஞ்சோண்டு கூடியிருக்கு 1% மட்டும். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா அதனுடைய இப்போ இது இருக்கிறதுனால இங்கே கூடின அளவுக்கு இங்கே குறைஞ்சதுனால இது ரெண்டும் ஓரளவுக்கு கூடியிருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா 14,000 கோடிகளாக இருந்தது, 10,000 கோடிகளாக எக்ஸஸ் கேஷ் வந்து குறைந்திருக்கிறது, 30% வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் அவங்களுடைய பெர் ஷேர் வேல்யூ பார்த்தோம்னா 152 ரூபாயாக இருந்தது, 5 ரூபாய் இறங்கியிருக்கிறது. பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைனாலும் 1/30 தான் இல்லையா, 150 வந்துட்டு 5 ரூபாய் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/30. பட் எனிவேஸ் அது வந்து எப்படி பார்த்தாலும் இப்போ விற்கக்கூடிய 270 அப்படிங்கிற ரூபாய் வந்து இப்போ இந்த விலையை விட இவங்க 270 இது வந்து ரொம்ப 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 அதிகமான வேல்யூவாக, ஐ மீன் ப்ரைஸாக நமக்கு தெரிகிறது. பஃபட் கால்குலேஷன் பார்க்கலாம்.
பஃபர்ட் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 9.54 ரூபாய் வரது கொஞ்சம் கூடியிருக்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. அதே நேரத்தில் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸும் ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் 3.48 ரூபா வந்தது 3.90 ரூபாவாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் முன்னாடி இருந்தது, பட் இப்போ வந்து குறைந்திருக்கிறது, ஏன்னா பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாதனால குறைந்து விட்டது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க, ஃபஸ்ட் 3 இயர்ஸில் 9 ரூபா 10 ரூபான்னு கூடி இருந்திருக்கிறது, ஏர்னிங்ஸ் ரீசன்ட் 3 இயர்ஸில் 14 கூடியிருந்தாலும் இந்த வளர்ச்சியானது 10 ஆண்டு வளர்ச்சி அப்படிங்கிறது 1.65 டைம்ஸ்லேருந்து 1.47 டைம்ஸாக குறைஞ்சிருக்கு. அதாவது 2019 கன்சிடர் பண்ணி 10 வருஷம் வளர்ச்சி பார்த்தோம்னா 2020 கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தற்போதைய மதிப்பானது 148 ரூபாய், கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது. 152 ரூபாய் பார்த்தோம், இது 148. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 140 வேல்யூ காண்பிக்கும். ஸோ பேசிக்கலி நீங்கள் எப்படி பார்த்தாலும் இபிவி கால்குலேஷன்லையும் அதே கிட்டத்தட்ட நியரர் டு அந்த வேல்யூ தான் இருக்குது, அதே போல் இதுலேயும் வந்து நியர் டு அந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய அசஸ்மெண்ட் படி இவங்களுடைய வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இப்போ உள்ள ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எனிவேஸ் இது நம்மளுடைய கால்குலேஷன் மட்டுமே, இது நாங்கள் வந்து செபி அப்ரூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸோ ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இல்லை, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய அனலிசிஸை நல்லா பண்ணிவிட்டு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இப்போ புதுசாக வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சின்பாய்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய பிடித்திருந்தால் அதுலேயும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.